ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிட்டெட்லேருந்து வந்திருக்கக்கூடிய டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பற்றி நம்ம அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குன்னு சொல்லிட்டு புதுசாக வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லை, ஸோ ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணலாம். அண்ட் இதோட பேசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000லேருந்து அப் டு 1,05,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரிக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட வந்து கிடையாது, ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 15 ஜான் வரைக்கும் வந்து உங்களுக்கு டைமிங்குமே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 பீப்புள் மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தான், எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ இதோட அஃபிஷியல் டீட்டெயில் வந்து நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிட்டெட்லேருந்து பைப்லைன் டிவிஷனில் வந்து ஒர்க் ஏற்றிருக்காங்க. ஸோ 22ஆம் தேதி தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனே வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. 15 ஜான் வரைக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் எல்லா போஸ்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் உத்தரப்பிரதேஷ், அஸ்ஸாம், பீகார், ஜார்க்கண்ட், ஹரியானா, ஹிமாச்சல், தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேஷ், சத்தீஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் ஸ்டேட்டில் வந்து உங்களுக்கு ஒர்க் லொக்கேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்க்ளூடிங் தமிழ்நாடுமே சேர்த்து, ஓகேங்களா? தமிழ்நாட்டிலையுமே வந்து போஸ்டிங்ஸ் இருக்குது. அண்ட் இதுக்கு மினிமம் 18லேருந்து மேக்ஸிமம் வந்து 26 வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போஸ்டிங் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் அண்ட் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட்லேயே வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் டிஎன்டி ஆப்ரேஷன்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா Grade 1 கேட்டகரியில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். ஸோ இந்த மாதிரி 5 டைப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிப்ளமோ, 3 இயர்ஸ் ஃபுல் டைம் டிப்ளமோ அப்படின்னா வந்து ஐடிஐ கேட்டகிரி, ஸோ அதுக்கு ரிலேட்டடாக வந்து படிச்சிருக்கின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 10th பாஸ் பண்ணிருக்கணும், உங்ககிட்ட வந்து வேலிட் என்சிவிடி அப்படின்னா வந்து எஸ்சிவிடி சர்டிஃபிகேட் வந்து இருந்தால் கூட வந்து எலிஜிபிள்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அண்ட் அதுக்கு மேலே எவ்வளோ பிடிச்சிருந்தா கூட வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சில கோர்ஸ் வந்து 2 இயர்ஸ் இருக்கணும், ஒரு சில கோர்ஸ் வந்து 1 இயர் வந்து இருக்கணுன்றதையும் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் அண்ட் அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட்லேயே வந்து டிஎன்டி ஆப்ரேஷன்ஸ், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 25,000லேருந்து அப் டு 1,05,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அண்ட் டெக்னிக்கல் அட்டண்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து 23,000லேருந்து 78,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் சொல்லியிருக்கக்கூடிய ஏஜ், இதில் சொல்லியிருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து நீங்கள் 22nd டிசம்பருக்குள்ளே வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது. இவங்களை தவிர்த்து ஜென்ரல் ஓபிசிஸ் அவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபீஸ் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போதே வந்து நீங்கள் அந்த ஃபீஸுமே வந்து பே பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏஜில் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு 26 இயர்ஸ் இல்லாமல் உங்களுக்கு ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டி கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா 31 இயர் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி வந்து பார்த்திங்கன்னா 3 இயர் ரிலாக்ஸேஷன், 29 வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, லைக் ரிட்டன் டெஸ்ட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபிஷியன்சி, ஃபிசிக்கல் டெஸ்ட்னு சொல்லிட்டு எல்லாமே A to Z கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்கள் ஆன்லைனில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதோட டீட்டெயில் வந்து A to Z வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ அதுவுமே வந்து கரெக்டாக செக் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதோட டோட்டல் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து மஸ்ட் ஆஃப் குட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.